சொல்ல மாட்டேன். அப்படி பாக்குற எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க மாட்டேன். ஏன்னா கொரோனா டைம்ல அப்படி கேட்கறது ரொம்ப தப்பு, சாரி. இருந்தாலும் எல்லாம் சேஃபா இருங்க. அப்புறம் சாப்பிட்டீங்களா? நாங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போது ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த யூடியூப் சேனலோட நேம் வந்து அறவேற்காக. இப்போதைக்கு எங்களால் வீடியோஸ் எதுவும் போஸ்ட் பண்ண முடியல. உங்களுக்காக கொரோனா முடிஞ்ச உடனே கண்டிப்பாக வீடியோஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்காக கொஞ்சம் கடி ஜோக்ஸ் விடுகதை, அதை பார்த்து சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்க. விடுகதை சொல்லிட்டா என்ன விடுகதை தெரியுமா? மலையில் நனையாத காய் என்ன காய்? புதுசா உனக்கு தெரியாதுடா, நானே சொல்லிடுவேன்ல. குடைமிளகாய். நல்ல சாப்பாடுலாம் செய்யறல, குடைமிளகாய் தெரியாத உனக்கு? குடைமிளகாய். விடுகதை சொல்ல போறேன். பண்ணு மேலே தண்ணி ஊற்றினால் என்ன ஆகும்? வந்துச்சே, பன்னீர் ஆகும். தம்பி உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டேன்டா, பெரிய டெய்ரி மில்கா. நான் ஒரே ஒரு விடுகதை சொல்றேன்டா, அக்காவுக்கு ஒரே ஒரு விடுகதை சொல்றேன். அந்த விடுகதைக்கு மட்டும் நீ ஆன்சர் பண்ணிட்டா கண்டிப்பா உனக்கு ஒரு டெய்ரி மில்க். நல்லா கேக்குறாயா டீடிஎல்? சாப்பிட முடியாத ரசம் எது? நானே சொல்லவா? உனக்கு தெரியாதா? டெய்ரி மில்க் வாங்கிட்டு அப்ப நீ தான் பாதரசம். மனித இனத்தில் முட்டை போடுபவர் யார்? நானே சொல்லவா? கணக்கு வாத்தியா. அவர் தான் அடிக்கடி முட்டை போடுவாரு. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் வேலை வட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். ஓகே ஓகே, எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க.